ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேகே க்ரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போது நான் புதுசாக அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் ஹல்வா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போது பீட்ரூட் அல்வாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். துருவி வச்ச பீட்ரூட், பால், சர்க்கரை, முந்திரி, நெய், ஏலக்காய், எண்ணெய். இப்போது செய்முறைக்கு போகலாம். இப்போது கடாயில் எண்ணெய் பாதி, நெய் பாதி ஊற்றிட்டு முந்திரி பருப்பு போடுறோம். முந்திரி பருப்பு நல்லா வறுத்து அது தனியாக ஒரு சைடாக எடுத்து வச்சிடணும். நல்லா வறுப்பிடணும் முந்திரி. ஏன்னா முந்திரி அப்படியே பீட்ரூட் வேகிற வரைக்கும் இருந்ததுன்னா சாஃப்ட் ஆகிடும், அது நல்லா இருக்காது. இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் போட்டுக்கிட்டோம்னா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால தான் முந்திரி பருப்பை அந்த நெய்யில் எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக சைடில் வச்சிடுறோம். இதுக்கப்புறமா இப்போது பீட்ரூட்டை ஆட் பண்ணுறோம். பீட்ரூட் இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வந்துட்ட அப்புறமா நல்லா வதக்குங்க. இது பீட்ரூட்டில் மட்டும் இல்லைங்க, கேரட்டில் பண்ணலாம், பூசணிக்காயில் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பூசணிக்காயில் பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் பால் ஆட் பண்ண போகிறேன். தண்ணி ஆட் பண்ண போகிறது இல்லை. பால்லேயே நல்லா அந்த பீட்ரூட்டை நல்லா வேகணும். நல்லா வெந்துடுச்சுன்னா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா பாருங்கள், நல்லா பால்லையே நல்லா ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வேகணும். நல்லா வெந்துட்ட அப்புறமா பாருங்கள், நல்லா இறுகி வந்த மாதிரி வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணணும். அந்த பீட்ரூட் அல்வா வந்து பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கெஸ்ட் வந்தாலும் ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியானது இது. பூசணிக்காயிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட்லேயும் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா பாருங்கள், நல்லா இறுகி வந்துச்சு. இப்போது சுகர் ஆட் பண்ணுறேன். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுவும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். நல்லா அந்த சுகர் கரைஞ்சி, சர்க்கரை கரைஞ்சி நல்லா அதுக்கு இதுவாக மறுபடியும் நல்லா வெந்து ஹல்வா பதத்துக்கு வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். வெயிட் பண்ணோம்னா நல்லா இறுகி வந்துடும். இறுகி வந்துட்டப்புறமா அந்த முந்திரி பருப்பை போட்டு ஏலக்காய் தூள் போட்டு சர்வ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்காகவும் பண்ணி கொடுக்கலாம். பீட்ரூட் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். பாருங்கள், ஹல்வா முடிஞ்சிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்விங் பவுலில் சர்வ் பண்ணிங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்துக்கும் நல்லது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பசங்கள் இப்போது லாக்டவுனில் வீட்டில் இருக்கும்போது ஏதாவது சாப்பிட்றதுக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் இது ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்ப நல்லா ஹெல்த்தியான ஸ்வீட் இது. வீட்லேயே செஞ்சோம், நம்மளே செஞ்சோன்னு ஒரு திருப்தியும் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போது நான் புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய்.